உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை நீங்கள் அனைவரும் அறிந்தபடி ஒவ்வொரு வாரமும் முதல் நாளில் புதியவற்றை கற்றுக்கொண்டு அடுத்த வகுப்பில் அதனை ரிவைஸ் செய்வோம். எனவே இன்றைய வகுப்பில் முந்தைய வகுப்பில் கற்றதை ரிவைஸ் செய்வீர்கள். முந்தைய வகுப்பில் கற்றதை நாம் ரிவைஸ் செய்ய தொடங்குவோம். நம்பரிங் அண்ட் புல்லட்ஸை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் கூற முடியுமா? நீங்கள் ஒரு லிஸ்டை தயாரிக்கவும் இந்த லைன்களுக்கு முன்னால் பல வகையான சிம்பிள்ஸை போடவும் புல்லட்ஸை உபயோகிக்கலாம். ஒவ்வொரு லைனின் முன்னால் புல்லட்ஸை போட புல்லட்ஸ் ஆப்ஷனை உபயோகிக்கலாம். ஒவ்வொரு லைனின் முன்னால் நம்பரிங்கை போட நீங்கள் விரும்பினால் நம்பரிங் ஆப்ஷனை உபயோகிக்கலாம். ஒரு பேஜில் மார்ஜினை எப்படி நாம் செட் செய்ய முடியும் என்று நீங்கள் கூற முடியுமா? உங்களுக்கு ஒரு பேஜின் மார்ஜினை செட் செய்ய வேண்டும் என்றால் ஃபார்மெட் மெனுவின் பேஜ் சப் மெனுவை உபயோகியுங்கள். பேஜில் மார்ஜினை விடுவதற்கு உங்களுக்கு இது உதவும். டெக்ஸ்டின் பேக்ரவுண்ட் கலரை மாற்ற ஃபார்மேட் மெனுவின் எந்த சப் மெனு உதவும் என்று உங்களால் கூற முடியுமா? டெக்ஸ்டின் பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் மாற்ற விரும்பினால் கேரக்டர் சப் மெனுவின் பேக்ரவுண்ட் ஆப்ஷனின் உதவியோடு மாற்றலாம். பேஜ் பேக்ரவுண்டால் என்ன நிகழ்கிறது என்று நீங்கள் கூற முடியுமா? பேஜ் பேக்ரவுண்டை பயன்படுத்தி பேஜின் பேக்ரவுண்ட் மற்றும் கலரை மாற்றலாம். ஒரு இமேஜை பேஜின் பேக்ரவுண்டாகவும் போடலாம். பார்டர் ஆப்ஷனால் என்ன நிகழ்கிறது என்று நீங்கள் கூற முடியுமா? பார்டர் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் பேஜின் நான்கு பக்கங்களிலும் பார்டரை போடலாம். பேஜின் நான்கு பக்கங்களிலும் இது ஒரு லைனை உருவாக்கும். உங்களுக்கு தேவை என்றால் பேஜின் டாப்பிலும் பாட்டமிலும் லெஃப்டிலும் ரைட்டிலும் பார்டரை உருவாக்கலாம். இந்த ஆப்ஷனை கொண்டு லைனின் சைஸ், ஸ்டைல் மற்றும் கலரை மாற்றலாம். இப்போது நீங்கள் எல்லோரும் கம்ப்யூட்டரை பவர் ஆன் செய்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்த முறைப்படி உங்கள் ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். இப்போது நாம் பிராக்டிக் செய்ய இருக்கும் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். முதலில் நாம் கேரக்டர் சப் மெனுவை பிராக்டிக்ஸ் செய்வோம். நீங்கள் பேராகிராஃபின் ஆப்ஷன் பற்றியும் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்கை எப்படி உபயோகிப்பது என்பது பற்றியும் பேஜின் சில ஆப்ஷன்ஸ் பற்றியும் பிராக்டிக்ஸ் செய்வீர்கள். உங்கள் எல்லோராலும் ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்ய முடிகிறதா? உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் நீங்கள் உதவி கேட்கலாம். இப்போது உங்களுக்கு காட்டப்பட்டுள்ள பேராகிராஃபை டைப் செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் பேராகிராஃபை டைப் செய்து விட்டீர்களா? நீங்கள் டைப் செய்யவில்லை என்றால் சீக்கிரமாக டைப் செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் பிராக்டிஸும் செய்ய முடியும். முதலாவதாக முழு பேராகிராஃபையும் செலக்ட் செய்த பிறகு
கேரக்டர் சப் மெனுவை உபயோகித்து பேராகிராஃபின் சைஸ் மற்றும் ரைட்டிங் ஸ்டைலை மாற்றுங்கள். இந்த பேராகிராஃபை ஓவர்லைன் செய்வது எப்படி என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபாண்டின் ஸ்டைல் மற்றும் சைஸ் மற்றும் ஓவர்லைனிங்கை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள பேராகிராஃபை முழுவதும் செலக்ட் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபாண்ட் என்ற ஆப்ஷனில் பல்வேறு வகையான ஃபாண்டின் ஸ்டைல்கள் நமக்கு தெரியும். இதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபாண்டின் ஸ்டைலானது மாறிவிடும். அதேபோன்று ரைட்டர் ஷீட்டில் உள்ள பேராகிராஃபை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நாம் நம் ஃபாண்டின் சைஸை நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ஃபாண்டின் சைஸானது மாறிவிடும். பிறகு மறுபடியும் ரைட்டர் ஷீட்டில் உள்ள பேராகிராஃபை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபாண்ட் எஃபெக்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். அதில் ஓவர்லைனிங் என்ற ஆப்ஷனில் பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப டாட் டாஷ் போல்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது பேராகிராஃபில் ஓவர்லைனிங் ஆனது தெரியும். அடுத்து அதே பேராகிராஃபில் கேரக்டர் சப் மெனுவை உபயோகித்து ஃபாண்ட் கலரை எப்படி மாற்றுவீர்கள்? டெக்ஸ்டை ஸ்மால் லெட்டர்ஸுக்கு எப்படி மாற்றுவீர்கள்? மீண்டும் கேபிட்டல் லெட்டர்ஸுக்கு எப்படி மாற்றுவீர்கள் என்று காட்டுங்கள். பிறகு அண்டர்லைனிங்கை எப்படி செய்வது என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபாண்டின் கலர் மற்றும் ஸ்மால் கேபிட்டல்ஸ் மற்றும் அண்டர்லைனிங்கை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை மறுபடியும் பிராக்டிஸ் செய்வோம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள பேராகிராஃபை செலக்ட் செய்யவும். பிறகு ஃபார்மேட் மெனுவை கிளிக் செய்யவும். கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் ஃபாண்ட் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் பல்வேறு வகையான கலர்ஸ்கள் நமக்கு தெரியும். அதில் ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது பேராகிராஃபின் ஃபாண்டின் கலரானது மாறிவிடும். பிறகு மறுபடியும் நமது பேராகிராஃபை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் எஃபெக்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதில் ஸ்மால் கேபிட்டல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் ஸ்மால் கேபிட்டல்ஸ் ஆக தெரியும். பிறகு அதேபோன்று பேராகிராஃப் முழுவதையும் செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு கேரக்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும்.
அதில் அண்டர்லைனிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதில் பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் தெரியும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப டாட் டஷ் போல்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் அண்டர்லைனிங் ஆனது தெரியும். அடுத்து பேராகிராஃப் சப் மெனுவை பயன்படுத்தி ஒரு பேராகிராஃபின் ஆரம்பத்திலும் முடிவிலும் எப்படி ஸ்பேஸை விடலாம் என்று காட்டுங்கள். டிராப் கேப்ஸை கொண்டு பேராகிராஃபின் முதல் வார்த்தையை மாற்றுங்கள். இந்த பேராகிராஃபை சுற்றி பார்டரை போட்டு காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் இன்டென்ஸ் அண்ட் ஸ்பேசிங் மற்றும் டிராப் கேப்ஸ் என்ற இரண்டு ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை மறுபடியும் பிராக்டிக்ஸ் செய்யலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள பேராகிராஃபை செலக்ட் செய்யவும், பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் இன்டென்ஸ் அண்ட் ஸ்பேசிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் இன்டென்ஸ் என்ற ஆப்ஷனில் பிஃபோர் டெக்ஸ்ட், ஆஃப்டர் டெக்ஸ்ட் மற்றும் ஃபர்ஸ்ட் லைன் என்ற மூன்று ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். அதில் பிஃபோர் டெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனில் நாம் டெக்ஸ்டை என்க்ரீஸ் செய்யவும். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டெக்ஸ்ட் ஆனது பிஃபோர் டெக்ஸ்டாக ரைட்டர் பேஜில் தெரியும். மறுபடியும் பேராகிராஃபை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஆஃப்டர் டெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனில் டெக்ஸ்டை என்க்ரீஸ் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் ஆஃப்டர் டெக்ஸ்டாக தெரியும். மறுபடியும் பேராகிராஃபை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேராகிராஃப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டிராப் கேப்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டிஸ்பிளே டிராப் கேப்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பிறகு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் என்ற இடத்தில் ஒன்றும் மற்றும் லைன்ஸ் என்ற இடத்தில் மூன்றும் என்று செட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டிராப் கேப்ஸ் ஆனது நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். அடுத்த பேராகிராஃபை இரண்டு பகுதிகளாக பிரித்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷன்ஸை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் முதல் பேராகிராஃபில் நமது பாயிண்டரை கிளிக் செய்யவும். பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் புல்லட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு இதில் பல்வேறு வகையான புல்லட்ஸ்கள் நமக்கு தெரியும். நாம் இதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் புல்லட்ஸ் ஆனது ரைட்டர் பேஜில் நமக்கு தெரியும். மறுபடியும் அடுத்த பேராகிராஃபில் நமது பாயிண்டரை கிளிக் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் நம்பரிங் டைப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். இதில் பல்வேறு வகையான நம்பர்ஸ்கள் நமக்கு தெரியும். இதில் நம் தேவைக்கு ஏற்ப நம்பரை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது ரைட்டர் ஷீட்டில் நம்பர்ஸ் ஆனது தெரியும்.
பேஜை எப்படி லேண்ட்ஸ்கேப் வியூவிற்கு மாற்றுவீர்கள் என்று காட்டுங்கள். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரின் பாக்ஸை எப்படி சிறியதாக்குவீர்கள் என்று காட்டுங்கள். இன்றைய டேட்டை ஹெட்டராக போடுங்கள். பேஜ் நம்பரை ஃபுட்டராக புகுத்துங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஹெட்டர் மற்றும் ஃபுட்டரை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை மறுபடியும் பிராக்டிக் செய்வோம். முதலில் நாம் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஹெட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஹெட்டர் ஆன் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ரைட் மர்ஜின் என்ற ஆப்ஷனில் இன்க்ரீஸ் செய்யவோ அல்லது டிகிரீஸ் செய்யவோ செய்துவிட்டு பிறகு ஸ்பேசிங் என்ற ஆப்ஷனில் டிகிரீஸ் செய்துவிட்டு பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ரைட்டர் ஷீட்டில் ஹெட்டர் ஆனது தெரியும். மேலும் இன்செர்ட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஃபீல்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து அங்கு டேட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நமது ஹெட்டரில் டேட் ஆனது தெரியும். மறுபடியும் நாம் பாயிண்டரை பேராகிராஃபின் கடைசியில் வைத்துவிட்டு பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபுட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஃபுட்டர் ஆன் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். அங்கு லெஃப்ட் மார்ஜின் என்ற இடத்தில் சைஸை டிகிரீஸ் செய்துவிட்டு பிறகு ஸ்பேசிங் என்ற இடத்தில் சைஸை டிகிரீஸ் செய்துவிட்டு பிறகு ஹைட் என்ற இடத்தில் சைஸை டிகிரீஸ் செய்துவிட்டு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் தற்போது நமக்கு ஃபுட்டரானது ரைட்டர் ஷீட்டின் கீழ்ப்பகுதியில் தெரியும். மற்றும் இன்செர்ட் மெனுவில் கிளிக் செய்து ஃபீல்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பேஜ் நம்பர் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் ஃபுட்டரில் நாம் எத்தனாவது பேஜில் உள்ளோம் என்பதை அதில் தெரியும். பிறகு பேஜின் பேக்ரவுண்டை மாற்றுங்கள். இதை பற்றி மேலும் அறிய வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் பேக்ரவுண்ட் கலரை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள பேராகிராஃப் முழுவதும் செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பேக்ரவுண்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பிறகு ஆஸ் என்ற இடத்தில் கலரை செலக்ட் செய்யவும். பிறகு நாம் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் பேக்ரவுண்ட் கலரானது மாறிவிடும். இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நீங்கள் எல்லோரும் ரைட்டர் ஃபைலை கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு இடத்தில் சேவ் செய்துவிட்டு சிஸ்டமை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் ஃபாண்ட் கலர், ஓவர்லைனிங், அண்டர்லைனிங் போன்ற ஃபார்மட் சப்மெனுவின் சில ஆப்ஷன் பற்றியும் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் போன்ற பேராகிராஃபின் ஆப்ஷன் பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள். இறுதியாக பேஜ் சப்மெனுவை பிராக்டிக்ஸ் செய்தீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை